வணக்கம் பிள்ளைகளே, அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாடசாலையில் வணிகத்துறையில் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு தரம் 13 மாணவர்கள் தொடர்பான பாடத்திட்டங்களைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் கொரோனா பாதிப்பின் காரணமாக தற்போது பாடசாலை மூடப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த வருடம் காபோத உயர்தர பரீட்சைக்கு தயாராகின்ற பிள்ளைகளான நீங்கள் பாடசாலையில் இறுதி தவணைக்குரிய பாடத்திட்டத்தை பூர்த்தி செய்யாமல் இருக்கின்றீர்கள். எனவே அந்த இறுதி தவணைக்குரிய பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்து அதன் பின்னர் முடிந்தவரையில் நாங்கள் அது தொடர்பான மீட்டல்களை செய்து உங்களை பரீட்சைக்கு மிகச்சிறந்த முறையில் தயார்படுத்தி சிறந்த பெறுபேறுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள எங்களால் இயன்ற உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதே இந்த விசேட கல்வி ஒளிபரப்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அவ்வகையில் நான் கணக்கீடு பாடத்திட்டம் தொடர்பாக உங்களுக்கு சில விடயங்களை ஞாபகப்படுத்த இருக்கின்றேன். பிள்ளைகளை, உங்களுக்கு தெரியும், தரம் 12 தரம் 13 தொடர்பாக கணக்கீட்டு பாடத்திட்டத்தில் மொத்தம் 16 தேர்ச்சிகள் காணப்படுகின்றன. இவற்றில் முதல் 10 தேர்ச்சிகள் தரம் 12க்குரியவை, ஏனைய 6 தேர்ச்சிகள் தரம் 13க்குரியவை. நீங்கள் கடந்த வருடங்களில் தரம் 12க்குரிய தேர்ச்சிகளையும் பூர்த்தி செய்து கொண்டு அதன் பிற்பாடு தரம் 13 2 தவணைகளுக்குரிய பாடத்திட்டங்களை நீங்கள் பூர்த்தி செய்திருப்பீர்கள். அந்த வகையில் தரம் 13க்குரிய 3 தவணைக்குரிய பாடத்திட்டம் உண்மையில் தேர்ச்சி 14.4 இருந்துதான் 3 தவணைக்குரிய பாடத்திட்டம் ஆரம்பமாகின்றது. இருந்தாலும் இப்போ கடந்த 1 மேலதிகமாக நீங்கள் பாடசாலை செல்லாது வீட்டிலேயே தங்கியிருப்பதால் நாங்கள் கடந்த தவணையில் நீங்கள் தொடங்கியிருந்த முகாமை கணக்கிட்டு பாடத்தின் முதல் 3 தேர்ச்சி மட்டங்களையும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த 3 தவணைக்குரிய 14.4 தேர்ச்சி மட்டத்தில் இருந்து நாங்கள் அந்த விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். அவ்வகையில் 3 தவணைக்குரிய தேர்ச்சிகளாக முகாமை கணக்கீட்டில் கூலி கிரியம், மேந்தலை கிரியம் என்ற தேர்ச்சி மட்டங்கள் இருக்கின்றன. அதை தவிர தேர்ச்சி 15 எல்லை கிரியம் தொடர்பான பாடப்பிறப்பாகவும், தேர்ச்சி 16 முதலீட்டு தீர்மானம் தொடர்பான பாடப்பிறப்பாகவும் காணப்படுகின்றது. எனவே நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றேன், இந்த தவணைக்குரிய 3 பிரதான தேர்ச்சிகள் இருக்கின்றன. இவையெல்லாம் முகாமை கணக்கீடு சம்பந்தமானவை. அவற்றில் இந்த கூலி கிரியம், மேந்தலை கிரியம் உட்பட எல்லை கிரியம், முதலீட்டு தீர்மானம் தொடர்பான பாடத்தேர்ச்சிகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு அதனைத் தொடர்ந்து தரம் 12 நாங்கள் ஒவ்வொரு பாடமாக மீட்டல் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் முகாமை கணக்கீடு தொடர்பாக நான் இன்று தரம் தேர்ச்சி 14 பாடப்பரப்புகள் பற்றி உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன். பிள்ளைகளே, இந்த குறுகிய இந்த காலப்பகுதியிலே, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த குறுகிய நேரப்பகுதியில் முடியுமான அளவுக்கு உங்களுக்கு புரியத்தக்க முறையில், உங்களால் விளங்கி கொள்ளக்கூடிய முறையில், சிறந்த முறையில் நான் இந்த பாடங்களை எங்களுடைய பாடத்திட்டத்திற்கு அமைவாகவும் ஆசிரிய வழிகாட்டி நூலுக்கு அமைவாகவும் இதை நான் கலந்துரையாட இருக்கின்றேன். இதில் சில இடங்களில் நாங்கள் இந்த தியரி பகுதிகள் தொடர்பாக அதிகம் நாங்கள் கலந்துரையாடாமல் அதிகமாக கணக்குகள் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகையால் இந்த தியரி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள்
மேலும் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு தற்பொழுது நான் விளங்கப்படுத்துகின்ற இந்த வேளையில் உங்களால் குறிப்புகள் முழுவதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. முடியுமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனிலே நீங்கள் இந்த ஸ்லைட்ஸை நீங்கள் ஃபோட்டோ பண்ணிக்கொள்ள முடியும். அல்லது NIE.LK என்கிற எமது இணையதளத்துக்கு சென்று கணக்கீடு தரம் 13 ஆசிரிய வழிகாட்டியை நீங்கள் தரவிறக்கம் செய்வதன் மூலம் அதிலே இருக்கக்கூடிய அந்த தியரி விடயங்கள் எல்லாம் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அவற்றை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். எனவே பிள்ளைகளே, தேர்ச்சி 14 முகாமை கணக்கீடு சம்பந்தமானது. எனவே நாங்கள் தேர்ச்சி 14 என்பது முகாமை கணக்கீட்டின் அடிப்படை எண்ணக்கருக்களை மதிப்பீட்டுக்கு உட்படுத்துவார் என்பது தேர்ச்சி. இந்த தேர்ச்சியின் 14.1 மட்டத்தில் முதலில் நாங்கள் கணக்கீட்டினுடைய பிரதான பிரிவுகள் அல்லது வகைகள் டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் தொடர்பாக கதைக்க வேண்டி இருக்கிறது. பிள்ளைகளே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தரம் 12 கணக்கீட்டு பாடத்திட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் அந்த முதலாவது தேர்ச்சியிலே கணக்கீட்டின் வகைகள் தொடர்பாக ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த முதலாவது தேர்ச்சியின் 1.1 கணக்கீட்டு வகைகள் சம்பந்தமாக நிதி கணக்கீடு என்பது என்ன, முகாமை கணக்கீடு என்பது என்ன, அந்த ஒவ்வொரு கணக்கீட்டினுடைய செயன்முறைகளவை வேறுபாடுகளவை என்பதெல்லாம் நாங்கள் மிக தெளிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். எனவே இந்த இடத்தில் நாங்கள் இந்த கணக்கீட்டின் வகைகள் தொடர்பாக அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஓரளவிற்கு அந்த விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் அப்பால் செல்ல முடியும். அப்போ அந்த வகையில் கணக்கீட்டின் பிரதான வகைகள் என்பது இரு வகைகளை கொண்டிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒன்று நிதி கணக்கீடு, ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் என்று சொல்லுவோம். ரெண்டு முகாமை கணக்கீடு, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்று சொல்லுவோம். அப்போ இந்த நிதி கணக்கீட்டிற்கும் முகாமை கணக்கீட்டிற்கும் இடையிலான முக்கியமான சில வேறுபாடுகளை நாங்கள் ஏற்கனவே கற்றிருந்தாலும் சுருக்கமாக நாங்கள் அவற்றை மீட்டு கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நிதி கணக்கீடு என்பது பாரம்பரியமான கணக்கீடாக இருக்கும், முகாமை கணக்கீடு என்பது ஓரளவிற்கு ஒப்பீட்டு ரீதியாக நவீன கணக்கீடாக இருக்கும். அடுத்ததாக நிதி கணக்கீடு தயாரிக்கப்படுவதனுடைய பிரதான நோக்கம் வெளியக தேவையை பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் உள்ளக தேவைக்கும் நிதி கணக்கீடை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நிதி கணக்கீடு என்பது பிரதானமாக வெளியக தேவைக்கும் அதே நேரம் உள்ளக தேவைக்கும் பயன்படுத்தக்கூடியது. முகாமை கணக்கீடு என்பது உள்ளக தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடியது. அதேபோன்று நிதி கணக்கீட்டை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது கணக்கீட்டு நியமங்கள், கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் தொடர்பான சட்டங்கள், கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம் இவ்வாறான வெவ்வேறு விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு அவற்றிற்கு அமைய நிதி கணக்கீடுகளை தயாரிக்க வேண்டியிருக்கும். எனினும் முகாமை கணக்கீடு தொடர்பாக இந்த விதமான கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை. அது சட்ட கட்டுப்பாடுகளோ நியமங்களின் கட்டுப்பாடுகளோ இல்லை. எனவே முகாமை கணக்கீட்டினுடைய விடயங்கள் அந்தந்த வணிக நிறுவனத்தினுடைய முகாமையினால் தீர்மானிக்கப்படும். அதேபோன்று நிதி கணக்கீடு ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஒரு தடவை தயாரிக்கப்படுவதாக இருக்கும். அதேவேளை முகாமை கணக்கீடு என்பது முகாமைக்கு தேவை ஏற்படுகின்ற போதெல்லாம் தயாரிக்கப்படுவதாக இருக்கும். எனவே நிதி கணக்கீடு வருடமொரு முறை தயாரிக்கப்படும், முகாமை கணக்கீடு முகாமையின் தேவைக்கேற்ப எத்தனை தடவைகளும் தயாரிக்கப்பட முடியும். அடுத்ததாக நாங்கள் நோக்குகிற பொழுது நிதி கணக்கீட்டில் உள்ளடக்கப்படுகின்ற அநேகமான தகவல்கள் வரலாற்று தகவல்கள் என்று சொல்வோம், ஹிஸ்டோரிக்கல் இன்ஃபர்மேஷன் என்று சொல்வோம். அது
ஒரு குறித்த நிதியாண்டில் குறித்த கணக்கீட்டு அறிக்கைப்படுத்தும் காலப்பகுதியில் நடந்த நிகழ்ந்த விடயங்களே நிதி கணக்கீட்டில் உள்ளடக்கப்படுகின்றன, பதிவிடப்படுகின்றன. ஆனால் முகாமை கணக்கீட்டில் உள்ளடக்கப்படுகின்ற அநேகமான தகவல்கள் எதிர்காலத்திற்குரிய மதிப்பீட்டு தகவல்களாக அல்லது பாதீட்டு தகவல்களாக அல்லது உத்தேச தகவல்களாக இருக்கும். ஓரளவிற்கு நிகழ்கால தகவல்களையும் அது கொண்டிருக்க முடியும். மேலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிதிக்கணக்கீடு என்பது நிறுவனத்தினுடைய பொதுவான தகவல்களை, பொதுவான நிலைமைகளை வெளிப்படுத்துகின்ற கணக்கீடாக இருக்கும். ஒரு நிதிக்கணக்கீட்டின் மூலம் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், பொதுவான தகவல்களைத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முகாமை கணக்கீட்டின் மூலமாக நாங்கள் ஒரு வணிகத்தினுடைய வெவ்வேறு பிரிவுகள் அல்லது திணைக்களங்களினுடைய நிலைமைகளை அல்லது ஒவ்வொரு உற்பத்தி அல்லது ஒவ்வொரு செயற்பாடு தொடர்பான நுணுக்கமான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இங்கே மோர் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிதி கணக்கீட்டில் பொதுவான தகவல்களும் முகாமை கணக்கீட்டில் குறிப்பான நுணுக்கமான தகவல்களும் பெற்றுக்கொள்ளப்படும். எனவே உங்களுக்கு தெரியும், கணக்கீட்டிலே வினாப்பத்திரம் ஒன்று, வினாப்பத்திரம் இரண்டு என இரண்டு வினாப்பத்திரங்கள் இருக்கின்றன. முக்கியமாக இந்த கணக்கீடை பொறுத்தவரையில் இந்த தியரி சம்பந்தமான, கோட்பாடு சம்பந்தமான வினாக்கள் வினாப்பத்திரம் ஒன்றில் இறுதி 20 வினாக்களுக்குள் அநேகமாக கேட்கப்படுகின்றன. எனவே பிள்ளைகள், நீங்கள் அந்த கடந்த கால வினாப்பத்திரங்களை எடுத்து நோக்குவீர்களாக இருந்தால் அநேகமான ஆண்டுகளில் இந்த நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு சம்பந்தமான விடயங்கள் வருடாந்தம் வினாவப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இது ஒரு இலகுவான விடயமாக இருந்தாலும் பரீட்சையை பொறுத்தவரையில் இது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நிதி கணக்கீட்டுக்கும் முகாமை கணக்கீட்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை நாங்கள் பார்த்தோம். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி இவற்றுக்குரிய மேலதிக விளக்கங்களையும் இதற்குரிய குறிப்புகளையும் ஆசிரிய வழிகாட்டியில் மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே முகாமை கணக்கீடு என்றால் என்ன என்ற ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே ஒரு வணிகத்தினுடைய இலக்குகளை, அவற்றினுடைய குறிக்கோள்களை வெற்றிகரமாக அடைந்து கொள்வதற்கு அந்த நிறுவனத்தினுடைய முகாமைக்கு தேவைப்படும் தகவல்களை வழங்குகின்ற கணக்கீடை நாங்கள் முகாமை கணக்கீடு என சொல்வோம். அப்போ ஒரு கால் மீண்டும் நினைவுபடுத்தி பாருங்கள் பிள்ளைகள், வணிகம் ஒன்றினுடைய இலக்குகளையும் குறிக்கோள்களையும் நாங்கள் வெற்றிகரமாக அடைந்து கொள்வதற்கு முகாமைக்கு தேவைப்படுகின்ற தகவல்களை உரிய முறையில் வழங்குகின்ற கணக்கீடு முகாமை கணக்கீடாக இருக்கும். கணக்கீட்டு பாடத்தை பொறுத்தவரையில் கோட்பாடுகள் சம்பந்தமாக வரைவிலக்கணங்கள் கேட்கப்படுவது இல்லை என்றே நாங்கள் சொல்ல முடியும். எனவே அந்த கோட்பாடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கற்கின்ற பொழுது அவற்றிலே இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை, முக்கியமான விடயங்களை நீங்கள் கிரகித்து கொள்வது சிறப்பாக நீங்கள் வினாக்களுக்கு விடையளிக்கவும் சிறந்த புள்ளிகளை பெறுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பாக அமையும். எனவே முகாமை கணக்கீடு என்பதை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து இந்த முகாமை கணக்கீட்டினுடைய ஒரு பிரிவாக, முக்கியமான ஒரு பிரிவாகத்தான் கிரிய கணக்கீடு அமையும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் மூன்று கணக்கீடுகள் இருப்பதாக நாங்கள் சொல்வதில்லை. கணக்கீடு என்பது பிரதானமாக இருவகை, நிதி கணக்கீடும் முகாமை கணக்கீடும். அந்த முகாமை கணக்கீட்டிலே உள்ளடங்குகிற ஒரு முக்கியமான பகுதியாக கிரிய கணக்கீடு, காஸ்ட் அக்கவுண்டிங் என்பது அமையும். கிரிய கணக்கீடு என்பது
கிரியம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் திரட்டி அந்த கிரியங்களை தீர்மானிப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குகின்ற கணக்கீட்டு முறைமை என்று நாங்கள் சொல்ல முடியும். கிரியங்களை தீர்மானிப்பதற்கு கிரிய தகவல்களை திரட்டி கிரியங்களை தீர்மானிக்கும் அதனூடாக கிரிய தகவல்களை வழங்குகின்ற கணக்கீட்டு முறைமை சிஸ்டம் கிரிய கணக்கீடு என்று சொல்வோம். எனவே இந்த முகாமை கணக்கீட்டுக்கு நாங்கள் சொன்ன அந்த பொதுவான பண்புகள் கிரிய கணக்கீட்டிற்கும் பொதுவானவையாக பொருத்தமுடையவையாக இருக்கும். ஏனென்றால் முகாமை கணக்கீட்டினுடைய ஒரு பகுதி தான் கிரிய கணக்கீடு. எனவே நீங்கள் முகாமை கணக்கீட்டின் பண்புகளை தனியாகவும் கிரிய கணக்கீட்டினுடைய தன்மைகளை பண்புகளை தனியாகவும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. முகாமை கணக்கீட்டினுடைய பொதுவான பண்புகள் கிரிய கணக்கீட்டினுடைய பொதுவான பண்புகளாக இருக்கும். முகாமை கணக்கீட்டில் முகாமைக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் முழுவதும் வழங்கப்படுகின்றன. கிரிய கணக்கீட்டில் கிரிய தகவல்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிதி கணக்கீட்டினுடைய செயன்முறைகள் என்ன, முகாமை கணக்கீட்டினுடைய செயன்முறைகள் என்ன என்பதெல்லாம் தொடர்பாக நாங்கள் முதலாவது தேர்ச்சியில் மிக விரிவாக கற்றிருக்கிறோம். அந்த விடயங்களை நீங்கள் திரும்ப ஒரு முறை மீட்டி பார்ப்பது சிறப்பாக இருக்கும். நான் குறிப்பிட்டது போன்று ஒரு குறுகிய நேர வரையறை எங்களுக்கு இருப்பதனால் நாங்கள் ஏனைய புதிய விடயங்களில் அதிக நேரங்களை செலவிடுவது பொருத்தமாக இருக்கும். எனவே நல்லது பிள்ளைகளே, தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அது முகாமை கணக்கீட்டில் நாங்கள் இந்த 14 தேர்ச்சியில் பிரதானமாக கிரிய கணக்கீட்டினுடைய விடயங்களைத்தான் நாங்கள் ஆராய இருக்கின்றோம். அவ்வகையில் கிரிய கணக்கீட்டில் சில அடிப்படையான முக்கிய சொற்பதங்கள் இருக்கின்றன. அந்த சொற்பதங்களை கொஞ்சம் நாங்கள் கலந்துரையாடுவது சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் முதலாவது விடயம் கிரயம், காஸ்ட். கிரயம் என்றால் என்ன? ஒரு வணிகத்துறை மாணவர்களான கணக்கீட்டு மாணவர்களான உங்களுக்கு மிக தெளிவாக விளங்க வேண்டும் பிள்ளைகள். செலவினம் கிரயம் என்று இரு வேறான சொற்பதங்கள் இருக்கின்றன. சாதாரண மனிதர்கள் செலவினம் என்பதையும் கிரயம் என்பதையும் பல வேளைகளில் ஒத்த கருத்தில் பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் வணிகத்துறை மாணவர்கள் நீங்கள் செலவினம் என்பதற்கும் கிரயம் என்பதற்கும் உள்ள வேறுபாடை விளங்கி கொள்ள வேண்டும். கிரயம் என்பது காஸ்ட் என்று நாங்கள் சொல்வோம், செலவினம் என்பது எக்ஸ்பென்ஸ் என்று நாங்கள் சொல்வோம். அப்போ இந்த கிரயம்தான் முதல் ஏற்படுகிற விடயமாக இருக்கும். கிரயத்தில் இருந்து தான் செலவினம் எழுவதாக இருக்கும் என நாங்கள் கூற முடியும். உற்பத்தி, கொள்வனவு அல்லது ஏதேனும் ஒரு செயற்பாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற வளங்களின் அல்லது பொருளியல் வளங்களின் மொத்த பணப்பெறுமதி கிரயம் என நாங்கள் சுருக்கமாக வரையறை செய்து கொள்ள முடியும். மீண்டும் சொல்லுகிறேன் பிள்ளைகள், உற்பத்தி அல்லது சேவை வளங்கள் அல்லது ஏதேனும் ஒரு செயற்பாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற பொருளியல் வளங்களின் மொத்த பணப்பெறுமதி கிரயம் என நாங்கள் குறிப்பிட முடியும். உதாரணமாக நாங்கள் ஒரு கட்டிடத்தை நிர்மாணிப்பதாக இருந்தால் அந்த கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்குரிய மூலப்பொருட்கள், கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்குரிய அந்த மேசன் உதவியாட்களின் கூலிகள், அந்த கட்டிடத்தை நிர்மாணிக்கின்ற பொழுது ஏற்படுகிற இதர செலவுகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகின்ற பொழுது கட்டிடத்தினுடைய கிரயம் எங்களுக்கு பெறப்படும். சில வேளைகளில் நாங்கள் வெளியிலிருந்து தளபாடம் வேறு பொறிகள் உபகரணங்களை கொள்வனவு செய்கின்ற பொழுது அதற்காக செலுத்துகின்ற கொள்வனவு விலை, அவற்றை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஏற்படுகின்ற வண்டிற்கூலி, கொண்டு வருகின்ற போது ஏற்படுகிற ஆபத்துக்கான காப்புறுதி, இத்தகைய ஏற்றல் இறக்கல் கூலிகள் இவற்றையெல்லாம் சேர்க்கின்ற பொழுது அந்த சாதனங்களின் பொறி உபகரணங்கள் தளபாடங்களின் கிரயம் எங்களுக்கு பெறப்படும். எனவே அதேபோன்று ஒரு உற்பத்தியை பொறுத்தவரையில்
அந்த உற்பத்தியினுடைய நேர்கிரியங்கள் நேரில் கிரியங்கள் எல்லாவற்றையும் கூட்டுகின்ற பொழுது மொத்த உற்பத்தி கிரியம் என்பது எங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஒரு குறித்த கணக்காண்டு பகுதியிலே அல்லது குறித்த அறிக்கையிடுகின்ற காலப்பகுதியில் வருமானத்தை உழைப்பதற்கு பயன்படுத்திய கிரிய பகுதி செலவினம் என நாங்கள் குறிப்பிட முடியும். நன்றாக பிள்ளைகள் விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு குறித்த அறிக்கையிடும் காலப்பகுதியில் வருமானத்தை உழைப்பதற்கு பயன்படுத்திய கிரய பகுதிதான் செலவினம் என்று சொல்வோம். சில புத்தகங்களில் நாங்கள் காண முடியும், மிக சுருக்கமாக குறிப்பிட்டிருப்பார்கள், காலாவதியான கிரய பகுதியே செலவினம் என குறிப்பிட்டிருப்பார்கள். எனவே முதல் கிரயம் ஏற்படுகிறது. அந்த கிரயத்தை வருமான முளைத்தலுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அது அந்த கணக்கீட்டு காலப்பகுதியின் செலவினமாக அமையும். தொடர்ந்து கிரய அலகு காஸ்ட் யூனிட் என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இப்போ உங்களுக்கு தெரியும் பொருள் உற்பத்தியோ சேவை உற்பத்தியோ ஒரு குறித்த காலப்பகுதியில் நாங்கள் எவ்வளவு உற்பத்தியை ஆக்கி இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஏதோ ஒரு அளவீட்டின் மூலம் கணிப்பிட வேண்டி இருக்கும். எனவே ஒரு குறித்த காலப்பகுதியில் பொருட்கள் சேவைகள் எந்தளவு உற்பத்தியாக்கப்பட்டன என்பதை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அலகுகளை நாங்கள் கிரய அலகு என குறிப்பிடுவோம். மீண்டும் சொல்கிறேன் பிள்ளைகள், குறித்த ஒரு காலப்பகுதியில் பொருட்கள் அல்லது சேவைகள் எந்தளவு உற்பத்தியாக்கப்பட்டன என்பதை அளவிடுவதற்கு பயன்படுத்துகின்ற அளவீட்டு அலகுகள் கிரய அலகு என சொல்லப்படும். அவற்றை நாங்கள் பொருள் உற்பத்திக்கான கிரிய அலகுகள், சேவைக்குரிய கிரிய அலகுகள் என நாங்கள் வகைப்படுத்தி கொள்ள முடியும். உதாரணமாக கிலோகிராம் அலகுகள், லீட்டர், மீட்டர் இவ்வாறான கிரிய அலகுகள் பொருள் உற்பத்தி அளவிடுவதற்கு பயன்படுத்துகின்ற கிரிய அலகுகளாக இருக்கும். இப்போ எண்ணெய் வகைகள் போன்றவை லீட்டர் என்று நாங்கள் பயன்படுத்துகிறோம். மருந்து பொருட்கள் கூடுதலாக மில்லி மீட்டர் என்று பயன்படுத்துகிறோம். அதே போல் சில வேளைகளில் இப்போ அரிசி, சிமெந்து, கோதுமைமா இவ்வாறானவை கிலோகிராம் என்பதில் அளவிடப்படும். மின்சாரம் என்பது கிலோவாட்டில் அல்லது அலகுகளில் அளவிடப்படும். அதே போல் இந்த வாயு என்பது கியூபிக் மீட்டரில் அளவிடப்படும். அதே போல் ஒரு வைத்தியருடைய சேவை என்பது ஒரு நோயாளியை பார்வையிடுவதற்கான நேரம் என்பதாக இருக்கும். ஒரு திரையரங்கை அல்லது ஒரு கலையரங்கை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் ஒரு நேரத்தில் அங்கே இருக்க பார்க்கக்கூடிய அந்த பயனாளிகளுக்குரிய இருக்கைகளின் எண்ணிக்கை அதனுடைய கிரிய அலகாக இருக்க முடியும். இவை பொருள் உற்பத்தி அளவிடுவதற்குரிய கிரிய அலகுகள் என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அவற்றில் அந்த மின்சாரம் தொடர்பாக, வைத்திய சேவை தொடர்பாக, திரையரங்கு கலையரங்கு தொடர்பாக நான் குறிப்பிட்ட அந்த கிரிய அலகுகள் சேவைக்குரிய கிரிய அலகுகளாக இருக்கும் என்பதை பிள்ளைகள் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே இதே நேரம் சில பிள்ளைகளுக்கு இங்கே ஒரு குழப்பம் பெறக்கூடிய விடயம் இருக்கிறது. கிரிய அலகு, அலகு கிரியம் என்ற அந்த சொற்பதங்கள் இருக்கின்றன. அங்கே சொற்களிடம் மாறுகின்றன. சொற்களிடம் மாறுகின்ற பொழுது அங்கே கருத்து வேறுபடும் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். கிரிய அலகு என்பது உற்பத்தியை அளவிடுவதற்கு பயன்படுத்துகின்ற அலகுகள். ஆனால் அலகு கிரியம் என்பது உற்பத்தியாக்கப்பட்ட ஒரு அலகினுடைய உற்பத்தி கிரியத்தை குறிப்பதாக இருக்கும். அலகு கிரியம் என்பது உற்பத்தியாக்கப்பட்ட ஒரு அலகு பொருளின் கிரியம் என்பதாக இருக்கும். தொடர்ந்து கிரய மையம், இதற்கு சில வேளைகளில் வேறு சொற்பதங்களையும் பயன்படுத்துவார்கள். கிரிய மையம், கிரிய நிலையம், கிரிய திணைக்களம், கிரிய மத்திய நிலையம் என்று கூட இவ்வாறான வெவ்வேறு சொற்பதங்களை பயன்படுத்துவார்கள். காஸ்ட் சென்டர்
என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த வகையில் கிரியமையம் என்பது கிரியத்தை இனங்காண்பதற்கும் தீர்மானிப்பதற்கும் கிரிய முகாமைத்துவத்துடன் தொடர்பு படுகின்ற கிரிய அலகுகளுக்குரிய ஏதேனும் இடம், கருமம், உபகரணம் அல்லது நபர்கள். அப்போ இங்கே பிள்ளைகள் நீங்கள் மிக கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், கிரய மையம் என்பதுடன் நான்கு விடயங்கள் இங்கே தொடர்புபடுத்தப்படுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். எந்த ஒரு கிரிய நிலையத்திலும் இடம் இருக்கும், கருமம் அதனுடைய செயற்பாடு டாஸ்க் இருக்கும், உபகரணங்கள் இருக்கும், நபர்கள் இருப்பார்கள். எனவே இந்த கிரய நிலையம் தொடர்பாகவும் கடந்த கால வினாப்பத்திரங்களில் வினாக்கள், எம்சிக்யூ வினாக்கள் இருக்கின்றன, சிறுவிடை வினாக்கள் இருக்கின்றன. எனவே அதையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும். கிரிய நிலையம் நாங்கள் சில வேளைகளில் சில கிரிய நிலையங்களை தந்துட்டு அந்த கிரிய நிலையங்களிலே கிரிய நிலையங்களுக்குரிய இந்த விடயங்களின் உதாரணங்களை கேட்கக்கூடும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு எந்த ஒரு வணிக நிலையத்திலும், அது உற்பத்தி நிலையமாக இருக்கலாம், வளமையான வியாபார நிலையமாக இருக்கலாம், ஒரு பாடசாலையாக இருக்கலாம், ஒரு சேவை வழங்கல் நிலையமாக இருக்கலாம், எந்த ஒரு வணிக நிறுவனத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய கிரிய திணைக்களமாக கிரிய மையமாக இருக்கும் என்பதை பிள்ளைகள் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான பாடசாலையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த பாடசாலையில் அதிபருடைய அலுவலகம், அதனுடன் சேர்ந்த அந்த நிர்வாக பகுதி அல்லது முகாமை பகுதி, பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்பறை, அங்கே இருக்கக்கூடிய நூலகம், சிற்றுண்டி சாலை, கணினி ஆய்வுக்கூடம், விஞ்ஞான கணித வணிக ஆய்வுக்கூடங்கள், இதெல்லாமே பராமரிக்கின்ற பகுதி, இதெல்லாமே பிள்ளைகள் கிரிய நிலையமாக கருதப்படும். எனவே ஒரு வணிகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் கிரய நிலையம். உங்களை உண்மையில் நீங்கள் வசிக்கின்ற வீடு கூட ஒரு கிரிய நிலையமாக தான் இருக்கும். அங்கே சமையலறை, வரவேற்பறை, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் கிரிய நிலையமாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் நன்றாக யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகள், அந்த ஒவ்வொரு பகுதியிலும் இந்த நான்கு விடயங்களும் இடம் பெறுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். இடம் இருக்கும், கருமம் இருக்கும், உபகரணங்கள் இருக்கும், நபர்கள் இருப்பார்கள். இப்போ உங்களுடைய பாடசாலையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால், வகுப்பறை என்பது இடம், அங்கே நீங்கள் இருக்கும் உங்களுக்குரிய கதிரைகள், மேசைகள் இருக்கின்றன, வெண்பலகை அல்லது ஸ்மார்ட் போர்ட் அப்படியானவை அங்கே இருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக ஆசிரியர், மாணவர்கள், நபர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். கற்றல் கற்பித்தல் என்கின்ற கருமங்கள் அங்கே இருக்கின்றன. அதே போல் நாங்கள் ஒரு பேக்கரியை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த பேக்கரியில் பான், அந்த பானுக்குரிய அந்த மாவு குழைக்கின்ற பகுதி, அது ஒரு கிளைய நிலையமாக இருக்கும். அந்த பான் வகைகள் சுடப்படுகின்ற, பேக் பண்ணப்படுகின்ற இடம் இன்னொரு கிரிய நிலையமாக இருக்கும். அவை பொதியிடப்படுகின்ற பகுதி ஒரு கிரிய நிலையமாக இருக்கும். அதோடு இணைந்து ஒரு விற்பனை பகுதி இருக்குமாக இருந்தால் அது இன்னொரு கிரிய நிலையமாக இருக்கும். இதற்குரிய மூலப்பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைக்கின்ற பகுதி இன்னொரு கிரிய நிலையமாக இருக்கும். எனவே ஏற்கனவே பரீட்சையில் வினாவி இருக்கின்றார்கள், ஒரு பேக்கரி அது வெதுப்பகம் ஒன்றில் காணப்படக்கூடிய கிரிய நிலையங்கள் என்ன, கிரிய மையங்கள் என்ன என்று கேட்டால், மாவு குழைக்கும் இடம், அது சுடப்படுகின்ற பான், சுடப்படும் பேக் பண்ணப்படுகின்ற பகுதி, பொதியிடப்படுகின்ற பகுதி, விற்பனை செய்யப்படுகின்ற பகுதி, அது தொடர்பான களஞ்சியப்படுத்தல் பகுதிகள் ஒவ்வொன்றும் கிரிய நிலையமாக இருப்பதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். எனவே கிரயம், செலவினம்,
கிரிய அலகு, அலகு கிரியம், கிரிய மையம், இவ்வாறான சில ஆரம்ப கருத்துக்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். எனவே இதை தொடர்ந்து நாங்கள் இந்த பகுதியினுடைய அடுத்த விடயத்துக்கு செல்வோமாக இருந்தால், பிள்ளைகள், இந்த 14வது தேர்ச்சியின் கீழ் அது முகாமை கணக்கீடாக இருந்தாலும் இந்த 14ஆம் தேர்ச்சி என்பது கிரிய கணக்கீடு சம்பந்தமானது. நாங்கள் எனவே இப்போ இந்த கிரிய கணக்கீடு சம்பந்தமான ஒரு ஆரம்ப அறிமுகத்தை, அதாவது 14.1 அந்த அறிமுக விடயங்களை கலந்துரையாடினோம். தொடர்ச்சியாக இந்த கிரிய கணக்கீட்டினுள் நாங்கள் 3 கிரியங்கள் தொடர்பாக கலந்துரையாட வேண்டி இருக்கும். 1 பொருட்கிரியம், 2 கூலிக்கிரியம், 3 மேந்தலை கிரியம். நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகள், கிரிய கணக்கீடு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த கிரிய கணக்கீடு இதற்கு உங்களுடைய பாடத்திட்டத்தில் 90 பாட வேளைகள் அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 90 பாட வேளைகளாக இருந்தால் ஒரு பாட வேளை 40 நிமிடம். எனவே நீங்கள் பெருக்கி பார்க்க முடியும். அதை பெருக்கி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கிட்டத்தட்ட இதற்கு 60 மனத்தியாலங்கள், பயிற்சிகள் எல்லாவற்றையும் சேர்த்து 60 மனத்தியாலங்கள் தேவைப்படும். ஆனால் நாங்கள் இங்கே இந்த விசேட கல்வி நிகழ்ச்சியில் ஒரு குறித்த சில மனத்தியாலங்களுக்கு இடையில் நாங்கள் இந்த 90 பாட வேளைக்குரிய விடயங்களை பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கும். அப்போ அந்த வகையில் கடந்த தவணையில் நீங்கள் இந்த விடயங்களில் சில விடயங்களை 3 தேர்ச்சி மட்டங்களை கற்றிருப்பீர்கள். கிரிய கணக்கீட்டுக்குரிய அறிமுகம், அடுத்ததாக இங்கே பொருட்கிரியம், கூலிக்கிரியம், மேந்தலை கிரியம். பகுதி 2 கட்டாய வினாக்களில் இந்த கிரிய கணக்கீடு சம்பந்தமான பகுதிகள் இடம்பெற முடியும் என்பதால் இந்த கிரிய கணக்கீடு தொடர்பாக பிள்ளைகள் நீங்கள் கொஞ்சம் அதிக கவனம் எடுப்பது சிறந்ததாக இருக்கும். எனவே நாங்கள் பொருட்கிரிய கட்டுப்பாடு, கூலிக்கிரிய கட்டுப்பாடு, மேந்தலை கிரிய கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் இந்த வகுப்புகளை நாங்கள் தொடர்ந்து நடாத்தி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. முதலில் பொருட்கட்டுப்பாடு, மெட்டீரியல் கண்ட்ரோல் என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்போ இது இதற்கு முன்பாக இன்னொரு விடயத்தையும் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு கிரிய கணக்கீட்டினுடைய பிரதான குறிக்கோள்கள் என்ன என்பதை பிள்ளைகள் விளங்கியிருக்கணும். இப்போ கிரிய கணக்கீடு அதுவும் ஒரு முக்கியமான கணக்கீடு. பல தீர்மானங்களை எடுப்பதற்கு கிரிய கணக்கீட்டில் இருக்கின்ற விடயங்கள் முகாமைக்கு மிகவும் பிரதானமானவை. அந்த வகையிலே கிரிய கணக்கீட்டின் குறிக்கோள்கள் என்ன, அல்லது கிரிய கணக்கீட்டினுடைய முக்கியத்துவம் என்ன என்கிற பொழுது அங்கே 2 விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பிரதானமாக 1, கிரியங்களை சரியான முறையில் தீர்மானித்துக் கொள்வது, 2, அந்த கிரியங்களை கட்டுப்படுத்தி கொள்வது. கிரிய கணக்கீட்டின் பிரதான குறிக்கோள்கள் அல்லது முக்கியத்துவம் என்பது கிரியங்களை சரியான முறையில் தீர்மானித்துக் கொள்வதும் கிரியங்களை கட்டுப்படுத்தி கொள்வதும். இங்கு கிரியங்களை கட்டுப்படுத்துவது என்பது தேவையற்ற கிரியங்களை தவிர்த்து கொள்வது, அல்லது இயலுமான வரையில் தேவையற்ற கிரியங்களை குறைத்து கொள்வது. எனவே கிரிய கணக்கீட்டில் வருகின்ற பொருட்கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளினுடைய மொத்த உற்பத்தி கிரியத்தில் அங்கே பயன்படுத்திய மூலப்பொருளின் கிரியம், இருப்பின் கிரியம் என்பது, அது பொருட்கிரியம் என்பது ஒரு பிரதான பங்கை வகிக்கின்றது. எனவே நாங்கள் மொத்த உற்பத்தி கிரியத்தை குறைக்க வேண்டுமாக இருந்தால் சாத்தியமான முறையில் பொருட்கிரியத்தை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். எனவே அந்த பொருட்கிரியங்களை குறைப்பதற்கு நாங்கள் என்னென்ன நுட்பங்களை, உத்திகளை கையாள முடியும் என்பது இந்த கிரிய கணக்கீட்டில் ஆராயப்படுகின்ற பிரதான விடயமாக இருக்கும்.
எனவே பிள்ளைகள், பொருட்கட்டுப்பாடு என்பது மொத்தக்கு ஒரு பொருளின் மொத்த கிரியத்தில் முக்கிய பங்கை வகிக்கின்ற பொருட்கிரியத்தை இயலுமானவரை குறைப்பதற்கான, இழிவுபடுத்துவதற்கான அந்த உத்திகள் கருமங்களைத்தான் நாங்கள் பொருட்கட்டுப்பாடென குறிப்பிடுவோம். இது மெட்டீரியல் கண்ட்ரோல் என்று சொல்லப்படும். இந்த பொருட்கட்டுப்பாட்டின் கீழேதான் கொள்வனவு கட்டுப்பாடு, பெறுதல் கட்டுப்பாடு, வழங்குதல் கட்டுப்பாடு, பெறுதல் பரிசோதித்தல், தேவையை சரியாக மதிப்பிடுதல் போன்ற பல கருமங்கள் இடம்பெறுகின்றன. எனவே நாங்கள் எங்களுக்கு என்ன பொருள் தேவை என்பதை சரியாக நாங்கள் அதை திட்டமிடுறது, சிறந்த கொள்வனவை மேற்கொள்வது, அந்த கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களை பரிசீலனை செய்து பெற்றுக்கொள்வது, அதை சரியாக களஞ்சியப்படுத்தி உரிய முறையில் வழங்குவது, எல்லாமே பொருட்கிரியங்களை குறைப்பதற்கு கையாள வேண்டிய உத்திகளாக கருமங்களாக அமையும். அந்த வகையில் இந்த பொருட்கிரிய கட்டுப்பாடு என்பதன் கீழ் நாங்கள் எங்களுடைய ஏலவல் உயர்தர பாடத்திட்டத்திற்கு அமைய மூன்று கணக்கு பகுதிகளை நாங்கள் கலந்துரையாட வேண்டி இருக்கு. முதலாவது சிக்கன கட்டளை தொகை அல்லது பொருளியல் கட்டளை கணியம், இக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, இஓக்யூ என்று சுருக்கமாக சொல்வோம். இரண்டாவது சரக்கிருப்பு மட்டங்கள் அல்லது கையிருப்பு மட்டங்கள், ஸ்டாக் லெவல்ஸ். மூன்றாவது இருப்பு விலையிடல் முறைகள். எனவே இந்த மூன்று விடயங்களை பிள்ளைகள் பொருட்கட்டுப்பாட்டின் கீழ் மூன்று கணக்கு பகுதிகள் அல்லது கணிப்பீட்டு பகுதிகள் தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் சிக்கன கட்டளை தொகை அல்லது பொருளியல் கட்டளை கணியம், இக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, இஓக்யூ, அடுத்ததாக கையிருப்பு மட்டங்கள் அல்லது சரக்கிருப்பு மட்டங்கள், ஸ்டாக் லெவல்ஸ், அடுத்ததாக இருப்பு விலையிடல் முறைகள், ப்ரைசிங் மெத்தட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்கிற இந்த மூன்று பகுதிகள் தொடர்பாக நாங்கள் கணிப்பீடுகள் அல்லது கணக்குகளை நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. எனவே முதலில் சிக்கன கட்டளை தொகை தொடர்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், சிக்கன கட்டளை தொகை இஓக்யூ என்பது என்ன? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த இருப்புகள் தொடர்பாக இரண்டு கிரியங்கள் முக்கியம் பெறுகின்றன. வணிக கல்வியில் கூட நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். இந்த விடயத்தை இப்போ நாங்கள் பொருட்கட்டுப்பாட்டின் கீழ் கலந்துரையாடுகின்ற விடயங்கள் முகாமை என்ற பகுதியில், வணிக கல்வியிலும் அது செயற்பாட்டு முகாமையில் இந்த பகுதிகள் அங்கும் நீங்கள் கலந்துரையாடி இருப்பீர்கள். எனவே அவற்றையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வது இவற்றை விளங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே இருப்புடன் தொடர்புடையதாக முக்கியமாக ரெண்டு கிரியங்கள் இருக்கின்றன. ஒன்று கட்டளை கிரியம் அல்லது பெறுதற் கிரியம் என்று சொல்வோம். கட்டளை கிரியம் அல்லது பெறுதல் கிரியம், ஆர்டரிங் காஸ்ட். இரண்டாவது இருப்பு பேணல் கிரியம் அல்லது இருப்பு பராமரிப்பு கிரியம் என்று நாங்கள் சொல்லுவோம். அது கரியிங் காஸ்ட் என்று சொல்வார்கள், அல்லது பையிங் காஸ்ட் என்று சொல்வார்கள், அல்லது ஹோல்டிங் காஸ்ட் என்று சொல்வார்கள், அல்லது காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் என்று சொல்வார்கள். வேறு வேறு சொற்பதங்கள், அவற்றை பயன்படுத்துவதில் எங்களுக்கு தவறு ஏதும் இல்லை, தடை ஏதும் இல்லை. எனவே கட்டளை கிரியம், இருப்பு பேணல் கிரியம் என்று இரண்டு கிரியங்கள் இருக்கின்றன. இங்கு கட்டளை கிரியம் என்பது கட்டளையை நாங்கள் பிறப்பிக்கின்றது முதல் அந்த கட்டளையிட்டப்பட்ட பொருட்கள் எமது வணிகத்தின் களஞ்சியத்தை வந்தடையும் வரையான அனைத்து செலவுகளையும் உள்ளடக்குவதாக அமையும். அதேபோன்று இருப்பு பேணற் கிரியம் அல்லது இருப்பு பராமரிப்பு கிரியம் என்பது
களஞ்சியத்திற்கு வந்தடைந்த பொருட்கள் அவை வழங்கல் செய்யப்படும் வரை அது பொருட்கள் களஞ்சியத்தில் காணப்படுகின்ற வேளையில் ஏற்படக்கூடிய அனைத்து செலவுகளையும் அல்லது கிரியங்களையும் நாங்கள் இருப்பு பேணல் கிரியம் அல்லது இருப்பு பராமரிப்பு கிரியம் என்று சொல்வோம். எனவே இருப்பு தொடர்பான மொத்த கிரியம் என்பது கிரிய கணக்கீட்டில் இந்த பகுதி தொடர்பாக இருப்பினுடைய மொத்த கிரியம் என்பது இரண்டு கிரியங்களின் கூட்டுத்தொகையாக அமையும். அவையாவன கட்டளையிடற் கிரியம், இருப்பு பேணற் கிரியம். எனவே இந்த இரண்டு கிரியங்களும் சேர்ந்த மொத்த கிரியத்தை குறைத்து கொள்ள, இழிவுபடுத்தி கொள்ள ஒரு கட்டளையின் மூலம் எந்தளவு பொருட்களை பெற்றுக்கொள்வது உசிதமானது என்பதை குறிப்பதுதான் இந்த சிக்கன கட்டளை தொகை என்பதாக இருக்கும். எனவே நன்றாக பிள்ளைகள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், கிரைத்து கொள்ளுங்கள். சிக்கன கட்டளை தொகை என்பதை நாங்கள் சுருக்கமாக வரையறுப்பதாக இருந்தால், கட்டளை கிரியமும் இருப்பு பேணற்கிரியமும் சேர்ந்த மொத்த கிரியத்தினை இழிவுபடுத்துவதற்கு, குறைத்து கொள்வதற்கு ஒரு கட்டளை மூலமாக வாங்க வேண்டிய பொருட்களின் அலகுகள் அல்லது அளவு சிக்கன கட்டளை தொகை என சொல்லப்படும். அல்லது இதை இன்னொரு விதமாக நாங்கள் கூறுவதாக இருந்தால், இந்த கட்டளை கிரியமும் இருப்பு பேணற்கிரியமும் ஒன்றுக்கொன்று முரணான செலவுகள் என்று நாங்கள் சொல்வோம். அதனுடைய அர்த்தம், இருப்பு கட்டளை கிரியம் அதிகரிக்கின்ற பொழுது இருப்பு பேணற்கிரியம் குறைவதாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி சிந்தித்து கொள்ள முடியும்? கட்டளை கிரியம் அதிகரிப்பதாக இருந்தால் அதனுடைய அர்த்தம், நாங்கள் அனுப்புகின்ற கட்டளை எண்ணிக்கை அதிகமானது. கட்டளை எண்ணிக்கை அதிகமானதாக இருந்தால் ஒவ்வொரு தடவையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொருட்கள் குறைந்தளவாக இருக்கும். எனவே குறைவான பொருட்களை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவற்றை பராமரிக்கின்ற பேணுகின்ற செலவு குறைவாக இருக்கும். மாறாக கட்டளை கிரியம் அதிகரிக்கின்ற பொழுது, அது கட்டளை கிரியம் அதிகின்ற போது பராமரிப்பு குறையும், கிரியம் குறையும் என்று சொன்னேன். மாறாக கட்டளை கிரியம் குறைகின்ற பொழுது இருப்பு பராமரிக்கின்ற கிரியம் அதிகரிக்கும். காரணம், கட்டளை கிரியம் குறைகின்ற பொழுது நாங்கள் அனுப்புகின்ற கட்டளைகளின் எண்ணிக்கை குறையும். எனவே ஒரே தடவையில் எங்களுக்கு வந்து சேருகின்ற பொருட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். எனவே அதிகமான பொருட்களை நாங்கள் களஞ்சியத்தில் பேண வேண்டி இருப்பதால் இருப்பு பராமரிப்பு கிரியம் அதிகரிக்கும். எனவே கட்டளை கிரியமும் இருப்பு பராமரிப்பு கிரியமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட செலவுகள். அப்போ இந்த இரு முரண்பட்ட செலவுகளையும் சமநிலைப்படுத்துவதற்கு ஒரு கட்டளையில் வாங்க வேண்டிய பொருளின் அளவு சிக்கன கட்டளை தொகை. மீண்டும் கூறுகிறேன், இருப்பினுடைய மொத்த கிரியத்தை இழிவுபடுத்த இந்த சிக்கன கட்டளை தொகை எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால், இருப்பு கட்டளை கிரியமும் இருப்பு பராமரிப்பு கிரியமும் சமநிலைப்படுவதற்கு ஒரு கட்டளையின் மூலம் வாங்க வேண்டிய பொருளின் அளவு சிக்கன கட்டளை தொகையாக இருக்கும். இந்த சிக்கன கட்டளை தொகையை கணிப்பதற்கு மூன்று விதமான முறைகள் மெத்தட்ஸ் புத்தகங்களில் குறிப்பிடப்படுகின்றன. ஒன்று, கணித முறையை பயன்படுத்துவது. இரண்டு, வரைபட முறையை பயன்படுத்துவது. மூன்று, அட்டவணை முறையை பயன்படுத்துவது. விரிவான கிரிய கணக்கீட்டு புத்தகங்களை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்ள முடியும், சிக்கன கட்டளை தொகை EOQ கணிப்பதற்கு மூன்று விதமான முறைகளை பொதுவாக பயன்படுத்துவார்கள்: கணித சமன்பாட்டு முறை, வரைபட முறை, அட்டவணை முறை. இதிலே இந்த கணித சமன்பாடை பயன்படுத்துவதும் வரைபடத்தை பயன்படுத்துவதும் தான் எங்களுடைய பாடத்திட்டத்துக்குரியதாக இருக்கு. எனவே இதிலே முதல் நாங்கள்
கணித முறையை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த கணித முறையை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக இந்த சிக்கன கட்டளை கணியத்தை கணிப்பதற்கு உரிய முக்கிய எடுகோள்கள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எடுகோள்கள் என்பது அசம்ஷன்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே சிக்கன கட்டளை தொகையை நாங்கள் கணிப்பதற்கு என்னென்ன பிரதான எடுகோள்கள் இருக்கின்றன, பல எடுகோள்கள் இருக்கின்றன. பரீட்சையில் உங்களிடம் ஒரு 3-4 எடுகோள்களை தான் பொதுவாக கேட்பார்கள். ஆனால் கல்வி முறை என்பது வெறுமனே பரீட்சைக்கு மட்டும் உரிய முறை உரியதல்ல. ஆகையாலே நாங்கள் பரீட்சைக்கு அப்பால் பிரதானமான எடுகோள்கள் சிலவற்றை நாங்கள் தெரிந்து கொள்வது சிறப்பானது என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் சிக்கன கட்டளை தொகைக்குரிய எடுகோள்களை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் நான் ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் முடியுமான அளவிற்கு. அதன்படி முதலாவது வருடாந்த நுகர்வு அல்லது வருடாந்த கேள்வி உறுதியானது அல்லது நிலையானது. வருடாந்த தேவை அல்லது வருடாந்த கேள்வி அனுவல் டிமாண்ட், அது உறுதியானது அல்லது நிலையானது. 2, இருப்பு கட்டளை கிரயம் உறுதியானது. 3, இருப்பு பேணல் கிரயம் உறுதியானது அல்லது நிலையானது. இருப்பு அலகுகளின் அலகு விலை உறுதியானது அல்லது நிலையானது. இறுதியாக களஞ்சியப்படுத்தல் தொடர்பாக அல்லது நிதி சம்பந்தமாக வணிகத்திற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்பது எடுகோளாக இருக்கும். ஏனென்று சொன்னால் சிக்கன கட்டளை கணியத்தின் மூலம் நாங்கள் கணிக்கின்ற அந்த பொருள் அளவை கொள்வனவு செய்வதற்கு நிதி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, அவற்றை களஞ்சியப்படுத்துகின்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் சிக்கன கட்டளை தொகையினுடைய அந்த கோட்பாடை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது போகும். எனவே இந்த விடயங்கள் ஆசிரிய வழிகாட்டி நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. நான் உரையாடுகிறது ஆசிரிய வழிகாட்டியினுடைய தேர்ச்சி மட்டங்களுக்கு அமைய, அந்த கற்றல் பேறுகளுக்கு அமைய. இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஒவ்வொரு பாட தேர்ச்சிகளை நீங்கள் படிக்கின்ற பொழுது அந்தந்த தேர்ச்சி மட்டங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கற்றல் பேறுகளை நீங்கள் மிக அவதானமாக கிரகித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரீட்சை திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பாடத்தேர்ச்சிகளினுடைய கற்றல் பேறுகளின் படிதான் உங்களுக்குரிய வினாப்பத்திரங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். எனவே நீங்கள் ஒரு பாடத்தை தயாரித்த பிற்பாடு, அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்ட பிற்பாடு, அந்த பாடத்தேர்ச்சி மட்டங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த கற்றல் பேறுகளுக்கு அமைய நீங்கள் கற்றிருக்கின்றீர்களா, தெளிவடைந்திருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது உங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ள மிக மிக அவசியமானது பிள்ளைகளே. எனவே அந்த வகையில் நாங்கள் சிக்கன கட்டளை கணியத்தினை கணித சமன்பாட்டின் மூலம் எவ்வாறு கணிப்பது என்பதை நாங்கள் பார்ப்போம். இஓக்யூ சமன் 2DCO அதன் கீழ் CH முழுவதனுடைய வர்க்க மூலத்தை நாங்கள் காண வேண்டி இருக்கும். இஓக்யூ சமன் 2DCOவின் கீழ் CH முழுவதன் வர்க்க மூலம். இங்கே பிள்ளைகள் டி என்பது குறித்த பொருளுக்கான, அது மூலப்பொருளாக முடிவு பொருளாக இருக்கலாம், குறித்த பொருளுக்கான வருடாந்த கேள்வி அல்லது நுகர்வு அனுவல் டிமாண்ட். சிஓ என்பது ஒரு கட்டளைக்குரிய கிரியா காஸ்ட் ஆஃப் ஆர்டர் அல்லது ஆர்டரிங் காஸ்ட், ஒரு கட்டளைக்குரிய கிரயம். சிஹெச் என்பது ஒரு அலகு இருப்பை பேணுவதற்குரிய வருட கிரியா. இந்த சிஹெச் இந்த சிஹெச்சுக்கு பதிலாக நாங்கள் HC, CC என்ற வேறு ஆங்கில எழுத்துக்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும்.
அதை பற்றி எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆசிரிய வழிகாட்டியில் நாங்கள் பயன்படுத்தி இருப்பது சிஹெச் காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் என்பது. இது இந்த இடத்தில் பிள்ளைகள் அநேகமாக பிளவுறது வளமை மிக கவனமாக இருக்க வேண்டும். இடுப்பு அலகு ஒன்றினை பராமரிப்பதற்குரிய வருடக்கிரியா. எனவே இங்கு நாங்கள் உதாரணம் ஒன்றை பார்க்க முடியும். காலாண்டுக்கான மூலப்பொருட்கேள்வி 25,000 கிலோகிராம், கட்டளை ஒன்றினுடைய கிரயம் ₹500, காலாண்டுக்கு 1 கிலோகிராமின் பேணச் செலவு 4, 1 கிலோகிராம் மூலப்பொருளின் விலை 100. பிள்ளைகள் மிக கவனமாக கிரகித்து கொள்ளுங்கள். காலாண்டுக்குரிய மூலப்பொருட்கேள்வி 25,000 கிலோகிராம், ஒரு கட்டளையின் கிரயம் ₹500, காலாண்டுக்கு 1 கிலோகிராம் பொருளின் பேணச் செலவு 4 ரூபா, 1 கிலோகிராம் மூலப்பொருளின் விலை 100. இந்த தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் இஓக்யூவை கணித முறையில் கணிப்பிடுவோம். நீங்கள் பகுதி 2 வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது இந்த மாதிரி நீங்கள் 4 படிமுறையில் அந்த விடைகளை பெற்றுக்கொள்வது உங்களுடைய புள்ளிகளை உறுதிப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் பகுதி 1 இந்த வினா கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் ஷார்ட்கட்டில் சுருக்கமாக அந்த விடையை பெற்றுக்கொள்ள முடியும். பகுதி 2 உங்களுடைய புள்ளிகளை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் இந்த 4 படிமுறைகளின் ஊடாக அதை பார்க்க வேண்டும், கணிக்க வேண்டும். எனவே இங்கே 2 கேள்வி என்பது டி என்பது இங்கே பார்த்தீர்களா இருந்தால் 100,000 ஏன் அங்கே தரப்பட்டிருக்கிறது. காலாண்டுக்கு 25,000, எனவே ஆண்டுக்கு 100,000 இருக்கும். ஒரு கட்டளை கிரியம் 500, காலாண்டு தான் 1 கிலோகிராமுக்கு பராமரிப்பு கிரியம் 4 ரூபா, எனவே ஆண்டுக்கு 1 கிலோகிராமின் பராமரிப்பு கிரியம் 16. உங்களுக்கு வருட கேள்வியும் அலகுக்கான வருட பராமரிப்பு கிரியமும் காலாண்டுக்கு என தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டுக்காக காண வேண்டும். எனவே இந்த விடயங்களை நீங்கள் சுருக்குகின்ற பொழுது 625,000 வர்க்க மூலத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். எனவே இதை நீங்கள் இலகுவாக மனக்கணிப்பின் மூலம் பார்ப்பதற்கு இந்த இங்கே பின்னுக்கிருந்து நீங்கள் தானங்களை சோடியாக்கி கொள்ளுங்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 1 சைபர் சோடி, இன்னொரு சைபர் சோடி இங்காலே 625 இருக்கிறது. எனவே பிள்ளைகள் உங்களுக்கு கணிதத்தில் படித்த அனுபவம் இருக்கிறது, 625 வர்க்க மூலம் 25 இருக்கும். கணிதத்தில் கற்றதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். 625 வர்க்க மூலம் 25, பிறகு ஒவ்வொரு சைபர் சோடிக்கும் பதிலாக 1 சைபரை நாங்கள் இங்கே போட்டுக்கொள்கிறோம். எனவே 2500 கிலோகிராம். இஓக்யூ 2500 கிலோகிராம் என்பதன் கருத்து, ஒரு தடவையில் ஒரு கட்டளையின் மூலம் 2500 கிலோகிராம் பொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலம் மொத்த கிரயத்தை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். இதிலிருந்து கட்டளைகளின் எண்ணிக்கையை நாங்கள் கணிக்கின்ற பொழுது, எத்தனை கட்டளை எண்ணிக்கை ஒரு வருடத்துக்கு தேவை என்பதை கணிக்கின்ற பொழுது வருடாந்த கேள்வி டிஐ சிக்கன கட்டளை தொகை இஓக்யூவால் பிரிக்கின்றோம், வகுக்கின்றோம். எனவே வருடாந்த கேள்வி 100,000 கிலோகிராம் ஒரு கட்டளையில், அது இஓக்யூ 2500 கிலோகிராம். இதை சுருக்குகின்ற பொழுது வருடத்துக்கு தேவையான கட்டளைகள் 40 கட்டளைகள் என்பது புறப்படும். எனவே இறுதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கட்டளைகளின் கால இடைவெளி, ஒவ்வொரு கட்டளைக்கும் உள்ள கால இடைவெளி என்பது வருட நாட்களை கட்டளைகளின் எண்ணிக்கையால் நாங்கள் பிரிக்க வேண்டும். எனவே பிள்ளைகளே, இந்த வருட நாட்கள் என்பது பரீட்சையில் குறிப்பிடாத போது 365 நாட்களாக நீங்கள் கருத வேண்டும். சில வேளைகளில் 360, 350, 300 என எடுகோள்கள் சொல்லப்படுமாக இருந்தால் அதன்படி நீங்கள் பின்பற்ற வேண்டும். இங்கே நாங்கள் வருட நாட்களை 360 எடுகோள் எடுத்திருக்கின்றோம். எனவே அதை கட்டளைகளின் எண்ணிக்கையில் 40 ஆல் பிரிக்கின்ற பொழுது 9 நாட்கள் என வரும். எனவே இஓக்யூ 2500 கிலோகிராம், கட்டளைகளின் எண்ணிக்கை
கட்டளைகளின் எண்ணிக்கை 40, வருட கால இடைவெளி 9 நாட்கள். எனவே வருடத்துக்கு தேவையான 100,000 கிலோகிராம் பொருள் ஒரு தடவையில் 2,500 கிலோகிராம் என்ற அடிப்படையில் 40 கட்டளையின் மூலம் பெறப்படும். ஒவ்வொரு கட்டளைக்கும் இடையிலான இடைவெளி 9 நாட்களாக அமையும். எனவே இன்று நாங்கள் கிரிய கணக்கீட்டினுடைய அறிமுகத்தையும் சிக்கனக்கட்டளை தொகை வரையான கணிப்பீடுகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்தும் அடுத்த வகுப்பில் இதனுடைய இதர பகுதிகளை நாங்கள் தொடர்ந்து கலந்துரையாட இருக்கின்றோம். இதுவரையும் பொறுமையாக இருந்து நீங்கள் என்னுடைய இந்த கருத்துக்களை நல்ல பிள்ளைகளாக கேட்டிருக்கின்றீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல கல்வியையும் சிறந்த எதிர்காலத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.